தங்கத்தேர் பெருவிழா பாடல்கள் என்னும் தொடரில் இன்று நிறைவாக பத்தாவதாக தொடர் நன்றி சொல்லுதல் என்னும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கடந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தங்கத்தேர் பெருவிழாவும் தங்கத்தேர் பவனியும் சிறப்பாக நிறைவாக வெற்றிகரமாக நிறைவேறின. நாம் எல்லோரும் கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். ஆனால் தொடர்ந்து 30 நாட்கள் தொடர் நன்றி நம்முடைய பேராலயத்தில் நடைபெற்றது. எல்லா திருப்பலிகளின் போதும் 30 நாள் தொடர் நன்றி என்று ஆண்டவருக்கு தொடர்ந்து நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தோம். காரணம், அந்த நிகழ்வுக்கு முன்பாக 300 நாள் ஜெபித்தோம், 100 நாள் தொடர் கொண்டாடு செய்தோம், 30 நாள் நோன்பு ஆராதனை நடத்தினோம். எனவே அந்த விழாவை கடவுள் ஆசீர்வதித்து தந்த பிறகு தொடர்ந்து நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அது நம்முடைய கடமை அல்லவா? உண்மையில் நாம் வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எனவேதான் நாம் பாடுகிறோம், உயிருள்ள நாட்கள் எல்லாம் உமக்கு புகழ் இசைப்பே, இனி வாழும் காலமெல்லாம் இறைவா நன்றி சொல்வே. வாழும் காலமெல்லாம் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். லூக்கா செய்தி 17:17 இயேசு 10 தொழுநோயாளர்களை குணப்படுத்திய பிறகு ஒரே ஒரு தொழுநோயாளர் மட்டும் திரும்பி வந்து நன்றி சொல்கிறார். அவரை பார்த்து இயேசு கேட்கிறார், 10 பேரின் நோயும் நீங்கவில்லையா, மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகி உண்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோம். ஆகவே ஒரு நன்மையை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு நாள் இரு நாள் அல்ல, எவ்வளவு நாள் நாம் நன்றி செலுத்த முடியுமோ அவ்வளவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய பேராலயத்தில் அதை எல்லாருக்கும் ஒரு சாட்சியாக நாம் செய்து காட்டியிருக்கிறோம். 30 நாட்களுக்கு மேலாகவே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தங்கத்தேர் பெருவிழா ஆசீர்வாதங்களுக்காக, தங்கத்தேர் பவனியை ஆசீர்வதித்ததற்காக, கூட்டு திருமண விழாவுக்காக, நன்கொடையாளர்களுக்காக, திருப்பணிகளுக்காக தொடர்ந்து 30 நாட்களுக்கு மேல் ஒவ்வொரு நாளும் நன்றி மன்றாட்டில் ஏறெடுக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் கடவுள் செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் தொடர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோமாக. மனிதர்கள் நமக்கு செய்கிற அன்பு உதவிகளுக்கு மனிதர்களுக்கும் நாம் தொடர்ந்து நன்றி செலுத்துவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. இந்த தொடரை உங்களுக்கு வழங்க உதவிய அருட்சகோதரர் ஆல்ரின் வரைகலை கலைஞர் அவர்களுக்கு உங்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கின்றேன். மீண்டும் ஒரு காணொளி தொடரில் உங்களை சந்திக்கின்ற வரையில் உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். உங்களுக்கு அமைதி உரித்தாக.